எல்லோருக்கும் வணக்கம். ரெண்டு நாளாக வந்து மலாரம் அண்ணாடா வீடியோ போடலையே அப்படின்னு உங்களுக்கு இருக்கும். நான் வந்து கார்த்திகை தீபம் அன்னைக்கு விளக்கேற்றிட்டு வீடியோ போட்டேன் பார்த்தீங்களா. அன்றைக்கி நைட்டே வந்து எனக்கு ரொம்ப ஜுரம், குளிர், ஒரு மாதிரி கோல்டு ஆகிட்டு ரொம்ப கிளைமேட் மாறினதுனால டக்குன்னு எனக்கு உடம்பே முடியாமல் போயிடுச்சு. அடுத்த நாள் வந்து ஊர் கார்த்திகை, நம்ம எப்படி சாமி கும்பிடுவோம் கிராமத்தில், அது எப்படி செய்வோம், அதெல்லாம் நான் செய்யணும்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். ஆனால் என்ன சுத்தமாக எழுந்து எந்த வேலையுமே செய்ய முடியல, காலையில் என்னால் எழுந்துக்கவே முடியல, அந்தளவுக்கு உடம்பு முடியாமல் போயிடுச்சு. அதனால் எதுவுமே பண்ணவே இல்லை. சரி, பரணி தீபம் ஏற்றணும், அப்புறம் வந்து கார்த்திகை கிருத்திகை அன்றைக்கும் வந்து விளக்கேற்றிட்டோம். மூணாவது ஊர் கார்த்திகை விளக்கேற்றது, அப்பா தான் வந்து நடு வீட்லேயும் வெளியே மட்டும் கொஞ்சம் சிம்பிளாக விளக்கு மட்டும் ஏற்றி விட்டார். என்னால் எந்த வேலையுமே செய்ய முடியல, இன்னமும் சரியாகலை எனக்கு. சார், ரெண்டு நாள் சரியாயிடும்னு சொல்லிட்டு நான் இங்கேயே மெடிக்கலில் மாத்திரை வாங்கி வந்து கொடுத்தாரு, சாப்பிட்டா கம்மியே ஆகலை. அப்புறம் தான் நேற்று தான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்த பிறகு கொஞ்சம் பரவாயில்ல. இப்போ அப்போது இந்த தொண்டெல்லாம் கட்டினதெல்லாம் இன்னும் மாறவே இல்லை, உடம்பு டயர்டு. நைட்டானால் ஒரு 6 மணிக்கு மேலே குளிர் ஜுரம் வந்தது. சரி, ரெண்டு நாள் வீடியோ, நேற்று கூட வீடியோ போடவே இல்லை, எனக்கு எப்படியாவது நம்ம வீடியோ எடுத்து போடணும், ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து கண்டிப்பாக எடுத்து வீடியோ போட்டு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு சிம்பிளாக ஒரு டிஃபனாவது பண்ணிடலாம். ஏன்னா டாக்டர்கிட்ட போனப்போ அப்பாக்கிட்ட சொன்னாங்க, அப்பா தான் கூட்டின்னு போனார், கஞ்சி மட்டும் கொடுங்க, ப்ரெட்டு கொடுங்கன்னு சொல்லிட்டு. ப்ரெட்டு என்னால் சாப்பிடவே முடியல, கஞ்சி, துவையல், புதினா துவையல், கருவேப்பிலை இந்த மாதிரி தான் ரெண்டு நாளாக கொடுத்தாரு. இப்போ நம்ம தோசை ஒன்று சிம்பிளாக வீடியோக்கு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். அப்புறம் நீங்கள் வந்து பேக் வந்து சில பேர் வந்து கேட்டுருந்தீங்க எங்கள் அட்ரஸ்ன்னு சொல்லிட்டு, அது கண்டிப்பாக தம்பி வந்து ஊருக்கு போயிட்டுக்கிறான், அவன் வந்த உடனே அட்ரஸோடு உங்களுக்கு வந்து கமெண்ட்டில் சொல்கிறோம், நீங்கள் பார்த்து போயிட்டு வாங்கிக்கலாம். இப்போ வாங்க சிம்பிளாக ஒரு தோசை தான் செய்ய போகிறோம், அதுக்கு என்னென்ன பொருளும் தேவைன்னு பார்க்கலாம். நம்ம சாதாரணமாக உப்புமா செய்கிறோம் இல்லையா, அந்த ரவை வந்து நான் 1 கப் எடுத்துருக்கிறேன். நீங்கள் எந்த கப்புனா எடுத்துங்க, ஆனால் 1 கப்பு நான் அளவு எடுத்துக்கிட்டேன். இதிலே வந்து 2 டீஸ்பூன் வந்து கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். நம்ம உடனே தோசை செய்யறதுனால இன்ஸ்டண்ட்டாக நான் ரவையும் கோதுமை மாவு எடுத்துக்கிட்டேன். 1 கப்பு ரவைக்கு 2 டீஸ்பூன் வந்து கோதுமை மாவு. ரவை எடுத்த அதே கப்பில் 1 கப்பு வந்து நான் தயிர் எடுத்துக்கிட்டேன். தயிர்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கடைஞ்சி எடுத்துக்கிட்டேன் 1 கப்பு. இது கூடவே இந்த தோசைக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்துட்டு மிக்சியில் வந்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். தண்ணி வந்து பத்தாது, தயிர் வந்து போதும். நம்ம வந்து தண்ணி 2-3 டீஸ்பூன் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். ரவை வந்து கட்டியாக இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறேன். பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இதை நான் அரைச்சதே வந்து தோசை மாவு பக்குவத்து கரெக்டாக இருக்குது. இதை அப்படியே ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு சட்னி ரெடி பண்ணிக்கலாம். 3 பச்சை மிளகாய், சின்னதாக 1-5 பல் பூண்டு, 1 1/2 முடி தேங்காய். இது வரைக்கும் இப்போ வந்து நம்ம தேங்காய் சட்னி போட்டுக்கலாம். நீங்கள் வந்து கார சட்னி அந்த மாதிரி கார சாரமாக கூட அரைச்சிங்க, நான் வந்து கொஞ்சம் உடம்பு முடியாமனால சிம்பிளாக வந்து செஞ்சிடலாம் அப்படின்றதுனால பொட்டுக்கடல சட்னி போட்டுக்கலாம். 1 கைப்பிடியளவு வந்து பொட்டுக்கடல சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். சட்னி வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த சட்னி வந்து தாளிச்சிக்கலாம். 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு, கடுகு 1 1/2 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு. கடுகு நல்லா பொரிஞ்சு உளுத்தம்பருப்பை வந்து பாருங்கள் பொன்னுருவலாக வந்துடுச்சு. இப்போ கருவேப்பிலை சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இதை வந்து நம்ம சட்னியில் சேர்த்துக்கலாம். 1-10 நிமிஷத்தில் செய்யக்கூடியதான் இந்த சட்னி இந்த தோசையும். இப்போ நம்ம வந்து தோசை வந்து ஊற்றிக்கலாம். நெய் காரம் தான் செய்ய போகிறோம் இந்த தோசைக்கு வந்து. ரொம்ப அருமையாக சூப்பராக இருக்கும், வெறும் தோசை கூட சாப்பிட்லாம். 2 டீஸ்பூன் வந்து நெய் எடுத்துக்கோங்க. இதில் 1 1/4 டீஸ்பூன் வந்து நம்ம மாவு எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு வந்து மிளகாத்தூள் எடுத்துக்கலாம். எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம தோசை ஊற்றும் போது இந்த தோசை மேலே வந்து இதை நல்லா தடவி விட்டு தோசை ஊற்றினா ரொம்ப கலராகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். பாருங்கள், நம்ம கோதுமை மாவு தயிர் ரவை வந்து அரைச்சில்லையா, கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. இப்போ நம்ம உடனே வந்து தோசை செய்கிறதுனால கொஞ்சமாக சோடா உப்பு சேர்த்துக்கலாம். 1 சிட்டிகை நம்ம உப்பு வந்து சேர்த்து அரைச்சிட்டோம் அரைக்கும் போது, அதனால் உப்பு இப்போ சேர்க்க வேணாம். தோசை செய்யும் போது கொஞ்சோண்டு சர்க்கரை சேர்த்துங்க. எதுக்காகன்னா நல்லா கலராக இருக்கும் பார்க்குறதுக்கு, டேஸ்ட்டும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம கொஞ்சமாக அரைச்சதுனால நான் 1/2 டீஸ்பூன் வந்து சர்க்கரை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா சேர்க்க வேணாம், சேர்த்திங்கன்னா கலர் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலக்கிக்கலாம். ஏற்கனவே கொஞ்சம் ரவை வந்து கட்டி ஆகிடுச்சு, கொஞ்சம் லைட்டாக தண்ணி சேர்த்து தோசை பக்குவத்து கரைச்சிக்கலாம். மாவு எடுத்து ஊற்றும் போது இந்த மாதிரி வந்து நிற்காமல் போகணும் தோசை, அப்போ தான் வந்து நல்லா நைஸாக ஊற்ற முடியும். இந்த தோசை வந்து கொஞ்சம் நம்ம
பேப்பர் மாதிரி கொஞ்சம் நைஸாக ஊற்றிக்கலாம். அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு, மொறு மொறுப்பாக நல்லா. கல் வந்து நல்லா சூடியேறிடுச்சு, கொஞ்சமாக அப்படி தண்ணி தெளிச்சுட்டு தோசை ஊற்றினா நல்லா வரும். நம்ம ஒரு வெள்ளை துணியோ இல்லை நல்லா சுத்தமான இருக்கிற துணி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு என்ன பிரி டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு தோசை ஊற்றினா நல்லா தோசை வரும். நீங்கள் ஒரு துணி வச்சுருக்கீங்களே குச்சியில், என்னவோ அது அதுதான் எண்ணெய் ஊறி ஊறி என்ன ஆச்சுன்னு தெரில, அப்பா எடுத்து போட்டார். பிரியா எனக்கு உடம்பு நான் சொல்லவே இல்லைங்களே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில், உடம்பு சரியில்லை பிரியா ரொம்ப முடியலன்னு அப்பா சொல்லியிருக்கிறாரு அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு. அதனால் உடனே நேற்று கிளம்பி வந்துட்டாங்க. நான் கார்த்திகை கும்பிட்றேன், நீங்கள் ரெண்டு பேரும் வந்துடுங்க. கிருத்திக்கு அவங்க வீட்டில் விளக்கு ஏற்றிட்டு நான் அடுத்த நாள் வரமான்னு சொன்னாங்க. அடுத்த நாள் எனக்கு உடம்பு சரியில்லாதனால சாமி கும்பலை நான். சரி பிரியாவும் வந்து அன்றைக்கி சாயங்காலமே வந்துட்டாங்க. முந்தநாள் திங்கக்கிழமே வந்துட்டிங்களா பிரியா? வந்துட்டாங்க. வந்து கூட அப்பா கூட ஹெல்ப் பண்ணிங்கன்னு இங்கே இருந்தாங்க. ஆனால் என்ன தான் இருந்தாலும் நம்ம கூட வந்து ஒரு ஆள் இருந்தால் தான் கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிரியாவும் வந்துட்டு, பிரியா வந்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் கூட மாட பேச செய்யாதான் கொஞ்சம் நல்லா இருந்தது. அதனால தான் சீக்கிரமாக ரெடி ஆகிட்டு இல்லைனா இன்னொரு ரெண்டு நாள் படுத்துன்னு இருப்பேன் நினைக்கி. ரெடி ஆகலை இன்னும், கல் நல்லா சூடியேறிடுச்சு. இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம். எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் நைஸாக ஊற்றிக்கலாம், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் வந்து நல்லா ஈரம் இழுத்ததுக்கப்புறம் ஸ்டவ் வந்து குறைச்சிடுங்க. குறைச்சிட்டு நம்ம நெய்யும் மிளகாத்தூளும் கலந்து வச்சுருக்குற இல்லையா, அதை எடுத்து அப்படியே தூவிட்டு ஸ்பூனில் வந்து, ஸ்பூனில் தேய்க்கிறதோட நம்ம வந்து இது பண்ணுறல பிரியா, அதில் தேய்ச்சி விட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும். இல்லை இது இது எல்லா பக்கமும் வரணும்ல. அப்போ எண்ணெயும் சேர்க்க வேண்டியதில்லாமா? ஆஹா, எதாவது நெய் போடுறல எல்லா பக்கமும் காரமாக அப்படி நம்ம வந்து தடையை விட்டுட்டா தோசையும் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. சட்னி கூட வேணாம், அப்படியே கூட சாப்பிட்டுடலாம். ஆனால் ஸ்டவ் வந்து குறைச்சி வச்சுட்டு செய்யும் போதெல்லாம் நல்லா கொஞ்சம் மொறுமொறு நல்லா வரும். தோசை நல்லா வேகட்டும். அப்பா வந்து என்னவோ பார்க்குறாரு என்ன பண்ணுறாரு. தோசை ரெடியாக இருக்குது, அந்த மாதிரி அடிக்கடி செஞ்சு கொடுத்தாங்க அம்மா, நல்லா தான் டேஸ்ட். இது மாதிரி அந்த மாதிரி செய்யறதில்லை. ரெண்டு நாளா அம்மாவுடைய சமையல் இல்லையாங்காட்டியும் அப்பா எல்லாம் மெலிஸ் ஆயிட்டாரு பிள்ளைக்கு தானே, கரெக்ட் தானே. இப்போ நம்ம சென்ட்ரலெல்லாம் வந்து நெய் தடவுனதுனால இந்த ஓரம் மட்டும் லேசாக வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். அப்போ தான் வந்து நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். இது வந்து நல்லெண்ணெய், தோசைக்கு எப்பவுமே வந்து நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். இப்படி ஓரமாக சைடில் விட்டுட்டிங்கன்னா நல்லா மொறுமொறுன்னு வரும். இப்போ நீங்கள் பேசலாம். ஊற வச்சு அரைச்சி உடனுக்குடன் செஞ்சேன், சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு. நான் முதல்ல இது மாதிரிலாம் சாப்பிட்டதில்லை. தோசை செய்வாங்க கொஞ்சம் போய், அதாவது ரொம்ப பசி நேரத்தில் டக்கு இல்லை. அது நவதானையெல்லாம் வந்து நம்ம அரைச்சி செஞ்சால் அப்போ மட்டும் தான் சூடாக சாப்பிட முடியும். நல்லா சூடாக சாப்பிட்றதா, சூடாக அந்த கார சட்னிக்கு அதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அப்போ கூட சாப்பிடாம அவனே விரும்பி சாப்பிட்டான். ஆமாம், நல்லாயிருக்கும். இல்லை இனிமேல் நிறைய நம்ம சேனலில் இன்ஸ்டண்ட்டாக இப்போ தான் செஞ்சாங்க. இப்போ டேஸ்ட்டு பார்த்துட்டா சரியாக போதும், டேஸ்ட்டுக்காகவே நான் உள்ளே வந்துட்டேன். இல்லை ஸ்டவ் வந்து குறைச்சி வச்சுட்டு பண்ணால் தான் நல்லா மொறுமொறுன்னு வரும். தோசை வந்து நல்லா வெந்துடுச்சு, இப்போ நம்ம எடுத்துக்கலாம். வெந்துட்டாவே சைட்லலாம் வந்து ஈஸியாக வந்துடும், வேகலைன்னா தான் அப்படியே இதுவாக இருக்கும். நல்லா மொறுமொறுன்னு சூப்பரான நெய் கார தோசை ரெடி ஆகிடுச்சு. சூப்பரான திடீர்னு நம்ம வீட்டில் இருக்கிற ரவையை கோதுமாவை வச்சு ஒரு சூப்பரான தோசை செஞ்சுட்டு தேங்காய் சட்னி. இது வந்து புதினா சட்னி, ஏன்னா கஞ்சிக்கு செஞ்சாங்களோ அதையும் அப்பா எடுத்து வச்சிட்டாரு. நீங்கள் புதினா சட்னி கூட இந்த தோசைக்கு செஞ்சுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். கார சட்னி, தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி எது ஒன்றா பண்ணிக்கலாம். வெங்காய சட்னிலாம் நான் இப்போ வந்து திடீர்னு செய்யணும்னால அது திடீர்னு இருக்கிறதுனால நான் வந்து தேங்காய் சட்னி செஞ்சேன். நீங்கள் எந்த சட்னி ஒன்றா செஞ்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பட்டு எப்போவுமே வந்து எப்பவுமே வந்து அப்பா தான் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுவாரு, இன்னைக்கு அவரே சாப்பிட்டு இல்லை மிளகாலாம் போட்டுக்குதா வெறும் தோசை சாப்பிட்டு. நீங்கள் ஸ்டவ் வந்து ரொம்ப கம்மியாக வச்சுட்டு செஞ்சீங்கன்னா மொறுமொறுப்பாக நல்லா வரும். மிளகா போட்டு மிளகா மேலே தேய்ச்சாங்கல்ல நெய்யோட சேர்த்து, அதான் டேஸ்ட் சூப்பராக அதுவே நல்லா இருக்கு. சட்னியை தேவையில்ல போடுவது, இன்னும் பருப்பு பொடி இருக்குது வீட்டில், அது கட்டி ஒன்றும் போட்டதானே இன்னும் சூப்பராக நல்லா இருக்கும். பருப்பு பொடி போட்டாலும் நல்லா இருக்கும். நம்ம விருப்பம் தான், எது வேணால் போட்டுக்கலாம். ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி வித்தியாசமாக செய்யும் போது டேஸ்ட்டும் மாறி இருக்கும், நமக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். நல்லா இருக்கா? இன்ஸ்டன்ட் தோசை சூப்பராக இருக்குது. இதான் சொன்னேன்னா மிளகா போட்டு வச்சதுக்கு அப்படியே சாப்பிட்லாம். நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக எதுவுமே இல்லை, நம்ம வீட்டில் இட்லி மாவு இல்லை, தோசை மாவு இல்லைன்னா உடனே நம்ம வீட்டில் இருக்கிற ரவைய கோதுமை மாவு வச்சு சூப்பராக ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஒரு தோசை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.